என்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், பயம் இல்லாதது, பயப்படாது. ஏன் பயணம், ஏன் பயம் என்ன செய்யும்? பயம் பாவத்தினுடைய வேர் என்று பார்க்கிறோம். இன்னொரு பரிசுத்தவான் சொல்லுகிற போது சொல்லுகிறார், பயம் பாவத்தின் பிள்ளை என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமூண்டாட்டு. பயம் இருக்கிற இடத்திலே பாவம் இருக்கும். என்னோடு கூட ஆதியாமத்தின் புத்தகம் 3:9-10 வசனங்களிலே வாசிக்கிற போது ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டு சொன்னார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்னபோது அவன் சொன்னான், ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் பயந்து ஒளித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். ஒரு பயம் என்ன செய்யும் என்று சொல்லுகிற போது முதல் காரியம், ஒரு மனிதனை அது தனிமைப்படுத்துகிறது. பயப்படுகிறான், பயத்தின் நிமித்தம் என்ன செய்கிறானா, தங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அநேக ஆட்களை நீங்க பார்க்க முடியும், அவங்க என்ன செய்யறான்னா, வாலிப பிள்ளைகளை நீங்க பார்க்க முடியும், பல நேரங்களில் அப்படியே தனியா இருப்பான், அவனுடைய உலகமே வேறு, தனித்திருப்பான். ஏன் சொன்ன, அவனுக்குள்ள இருக்கிறதான பய உணர்வு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சொல்லுகிறான், பயத்தினாலே அவன் என்ன செய்கிறானா, அந்த ஐக்கியத்துக்குள்ளாக வர முடியல. தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும், அந்த ஐக்கியத்துக்குள்ள வர முடியல. இன்னைக்கு அநேக பிள்ளைகளை நீங்க பார்க்க முடியும், குடும்பங்களில் இருக்கிற ஆட்களை பார்க்க முடியும், பயந்து என்ன செய்கிறார்களா, அப்படியே தனித்தே இருப்பான். வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்களா, அவனை மாத்திரம் இருக்க மாட்டான், அவன் மாத்திரம் இருக்க மாட்டான். ஏன் சொன்னா, அப்படியே தங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுகிற ஆட்கள். ஏன் சொன்னா, ஒரு பயம். ஏன்னா அவனுக்கு தெரிகிறது, அவன் தவறு இழைத்து விட்டான், அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து விட்டான், பாவம் செய்து விட்டான். இந்த பாவத்தை நான் மறைத்தாக வேண்டும், ஆகையினாலே நான் என்னை தனிமைப்படுத்தி கொள்ளட்டும். பயம் என்ன செய்கிறது, ஆண்டவருக்கு மகிமூண்டாட்டும், உன்னை தனிமைப்படுத்தி விடும். தனிமைப்படுத்தப்படுகிற போதெல்லாம் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கையை நீ சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஒரு ஐக்கியப்பட்டாக வேண்டும், ஐக்கியப்பட்டு நீ வாழ்ந்தாக வேண்டும். ஏன்னா ரெண்டு பேர் கூடியிருப்பது பலம் என்று வேதம் சொல்லுகிறது. தனித்து விடப்படுகிறதான ஒரு சூழலை பயம் உண்டாக்குகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 32:7-11 சொல்லுகிறது, பயம் என்ன செய்யும் சொன்னா, பிரிவினையை உண்டாக்குகிறது. கவனிங்கள், அந்த வேத பகுதி சொல்லுகிறது, யாக்கோபு ஏசாவுக்கு பயப்படுகிற இடம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்தான, வாசியுங்கள், அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும். பாருங்க, இங்க சொல்ல பயம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, பிரிவினையை உண்டாக்குகிறது. இன்னைக்கு நீங்க அநேக குடும்பங்களை பார்க்க முடியும், குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறதை பார்க்க முடியும். ஏன் குடும்பம் பிரிந்து கிடக்கிறது? மாமியார், மருமக, பிள்ளை, கணவன் என எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளில் என்ன பிரச்சனை சொன்னால், இவைகளெல்லாம் பார்க்கும்போது அடிப்படை என்னன்னு சொன்னால், பயம். தனியே விட்டப்பட்டு விடுவோமோ என்கிற பயம். குடும்பத்தில் என்ன செய்கிறான்னு சொன்னால், பாருங்களேன், ஒரு பிள்ளை புதுசாக கல்யாணம் ஆகி வந்துட்டேன்னு சொன்னால் என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னால், இது குடும்பத்தை பிரிச்சிருமோ, குடும்பத்தை. இது பயம். ஆண்டவருக்கு மகிமூண்டாட்டம். அந்த பயத்தில் என்ன செய்கிறான்னு சொன்னால், குடும்பமான வரைக்கும் பிள்ளையும் அவளும் ஒன்றா ரொம்ப நெருக்கமாக இல்லாத அளவுக்கு கொஞ்சம் அப்படியே என்ன செய்வானுங்க, பிரித்து 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 வைக்க பார்க்குறது. குடும்பங்களே பாருங்கள், இங்கே சொல்ல பிரிவினையை உண்டா, ஐக்கியப்பட்டிருக்கணும், ஆனால் பிரிவினைகளை உண்டா. இவன் சொல்லுகிறான், பிரிக்கிறான், இதை இல்லை இல்லை, இது ஐக்கியப்பட்டு இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால், ஒரு பயம். நீங்க எத்தனை விதமான பயங்களினாலே எத்தனை விதமான குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது தெரியுமா? ஏன்னா பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். இந்த பயத்திலே அவங்க நடக்கிற போது இன்னும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பயத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆதியாகமம் 18:15 சொல்லுகிறது, அவள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று சொன்னால், தூதன் சொன்னா, இல்லை இல்லை நீ சிரிச்சன்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பயம் பொய் சொல்லும். பயம் உள்ள இருக்கிற போது இங்கே சொல்லுகிறது, பயம் ஒருவனுக்குள்ளாக இருக்கிற போது அவனுடைய வாயிலிருந்து என்ன வருகிறதா, பொய். பயம் வந்துட்டது, கர்த்தருக்கு மகிமூண்டாட்டு, பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். பிரிவினைகள், தேவனுக்கு மகிமூண்டாட்டு. ஆண்டவர் சொன்னார், பயம் இல்லாதது. பயம் இல்லாத இருந்தா அப்படி இருப்பேன்னு சொன்னா, ஒன்னும் மடியில கனம் இல்லை, வடியில எனக்கு. ஏன் பொய் சொல்றான்? ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவகிட்ட கேட்கிறான், சாராள் பயந்துட்டு சொல்றான், நான் நகைக்கவில்லை.
ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டும். பயத்தோடு கூட வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுமா, உன் குடும்பங்களில் பிரிவினைகளை உண்டாக்கும், குடும்பங்களில் ஒரு உண்மை இல்லாத நிலைமையை உண்டாக்கும். தேவனுக்கு மகிமுண்டாட்டு தனித்து விடப்படுகிற சூழலுக்குள்ளாக உன்னை கொண்டு போய் விடும்.